நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வரப்போகிற ஜென்மாஷ்டமிக்கு பிரசாதமாக கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு, ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் இல்லைன்னா உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறமா இதை ரெடியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இது இப்போ நல்லா ஊறிட்டுருக்கு. 1 மணி நேரம் உங்ககிட்ட டைம் இல்லைன்னா 30 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறின ஜவ்வரிசியை ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜவ்வரிசி முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 4 சக்கரை வெல்லம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு சக்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகு பதம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சக்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெடியாக சைடில் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பு இருக்குல்ல, அதை அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. அதாவது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாசி பருப்பை இப்போ சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு 1-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை சேர்த்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் இருந்ததுன்னா வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா டைரெக்டாக சேர்த்துடலாம். நான் வந்து சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் வடிகட்டில் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஜவ்வரிசி முழுமையாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளப்பாகு சேர்க்கணும், இல்லைன்னா வந்து ஜவ்வரிசி வேகாது, ஒழுங்காக வேகாமல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் திக்காயிட்டு வரும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு, நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள். ஃபைனலாக இதில் நெய்யில் தாளித்த முந்திரி பருப்பு சேர்க்கணும். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிஷ்மிஸ் பழம், நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நல்ல பாயாசம் வந்து மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஃபைனலாக இது கூட 2-3 ஏலக்காய் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, ஒரு வெதுவெதுப்பான சூடு, நம்ம குடிக்கிற சூடு வரும்ல அது வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வெதுவெதுப்பான சூடு வரும்போது இந்த பாலை சேர்த்து கலரும் போது பாயாசம் திரிதிரியாகாமல் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் இல்லைனா வந்து நார்மல் பால் எது சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சாலுமே தெரிஞ்சு தான் போகும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சு போகாமல் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் செய்ய முடியும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆசை இருக்கும்போது நீங்கள் சட்டனை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரசாதமுக்கு கூட செய்யலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் மழை காலத்தில் நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.